பெண்களால கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு ஆணுறுப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில ரயில் கழிவறையில இருந்து ஒரு ஆணுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு. மார்ச் மாதத்துல இருந்து இந்தியாவில ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு சென்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு போறதுக்காக தங்களுடைய குடும்பத்தோடு 1000 கிலோமீட்டருக்கு மேல நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. இவங்களுடைய கஷ்டங்களை பார்த்த பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதற்கு போர்க்கொடி உயர்த்த அரசு இவர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான சிறப்பு ரயில்களை ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த சிறப்பு ரயில்கள் மூலமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு பயணிகளை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய பணிமனையில தான் அந்த ரயில்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில்களை தூய்மைப்படுத்தும் பணியும் நடந்திருக்கு. துப்புரவு பணியாளர்கள் ரயில்களை தூய்மைப்படுத்தும் போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்ல ரயிலின் கழிவறையில ஆணுறுப்பு இல்லாத நிலையில அழகிய ஆணுறுப்பு சடலம் கிடைச்சிருக்கு. இவர் இறந்து 4 நாட்களுக்கு மேலானதாங்க அவரது உடல் அழுகிய நிலையில கிடைச்சிருக்கு. உயிரிழந்தவர் 36 வயதான ஷர்மா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஸ்தா மாவட்டத்தை சேர்ந்தவரு. மும்பையில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில தொழிலாளியா இருந்திருக்காரு. சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதால தன்னுடைய சொந்த ஊருக்கு போக ரயில் பயணம் செஞ்சிருக்கிறாரு. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவரு மும்பையில இருந்து இயங்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் மூலமா ஜான்சி வரலும் பயணிச்சிருக்கிறாரு. பிறகு மே 23ஆம் தேதி ஜான்சியில இருந்து கொராக்பூர் சிறப்பு ரயில பயணம் செய்யும் போதுதான் வழியிலேயே ஆணுறுப்பு அகற்றப்பட்டு இறந்து இருக்கிறாரு. அவருடைய சட்டை பையில ஜான்சியில இருந்து கொராக்பூர் செல்றதுக்கான ரயில் டிக்கெட்டை வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் கைப்பையில 28,000 ரொக்க பணமும் இருந்திருக்கு. ரயில் பின்பக்கமா இருக்கக்கூடிய கடைசி பெட்டியில பயணம் செஞ்சிருக்கிறாரு. அந்த பெட்டியானது பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்டது. பெண்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல ஆண் இவர் மட்டுமே இருந்ததாலையும் பயணம் செய்யக்கூடிய தொலைவு மிகவும் அதிகமா இருந்ததாலையும் பெண்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு பாலியல் வக்கர செயலை அரங்கேற்றி இருக்கலாம். தொடர்ந்து மாறி மாறி பல பெண்களோடு உறவு வைத்திருக்கும் போது சோர்வான நிலையில அவரது ஆணுறுப்பு உடைந்து இருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. ஆணுறுப்பு உடைந்த நிலையில இவர் வழியால துடிக்கும் போது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவேளை அவரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கலாம். ஆனா நாம் செய்த தவறு வெளியே வந்துரும்னு பயந்து போன அந்த பெண்கள் அவரை ரயில் இருக்கக்கூடிய கழிவறையில பூட்டிட்டு அவர் அருகே அவர் கொண்டு வந்த பொருள்களையும் அவரது ரொக்க பணத்தையும் வச்சிருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செஞ்ச பெண்களுக்கு பணமோ பொருளோ தேவையில்லை. ஒரு ஆண் மூலமா மகிழ்ச்சியா இருக்கணும் தான் எதிர்பார்த்திருக்கிறாங்க. அந்த சிறப்பு ரயிலானது அதுல பயணம் செய்த அத்தனை பயணிகளையும் கொராக்பூர் ரயில் நிலையத்துல இறக்கி விட்டுட்டு மே 27ஆம் தேதி தான் ரயில் நிலைய பணிமனைக்கு வந்திருக்கு. அங்கே தூய்மை பணி செய்யும் போதுதான் இந்த சடலத்தை பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப முரட்டுத்தனமா பல பெண்களோட தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே இறுக்கமான சூழ்நிலையிலதான் ஆணுறுப்பு உடையும்னு மருத்துவர்கள் முதல்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து அவர்களது குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் ரயில் மற்றும் பேருந்துல பயணிக்கும் போது அவங்களுக்கு எதிராகதான் பாலியல் செயல்பாடுகள் அரங்கேறும். ஆனா ஒரு ஆண் தனியா பயணிக்கும் போது கூட அவருக்கும் இதே போன்ற இக்கட்டான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. உண்மையை சொல்ல போனா தனிமையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லை.